ஓடிடி தளங்களோட ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருந்த மக்களை வீட்டுல இருந்தபடியே படம் பார்க்கிற சூழலை உருவாக்கி இருக்கு ஓடிடி. புதிய படங்கள் மட்டுமின்றி பழைய படங்களையும் சேர்த்தே வைத்துள்ளன இந்த தளங்கள். இதற்கென தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. பல ஓடிடி தளங்கள் இருந்த போதும் அமேசான் பிரைம் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் தளங்கள் தான் ரசிகர்கள் மத்தியில மிகவும் பிரபலமாயிருக்கு. ரசிகர்களுக்கு தேவையானவற்றை வழங்குவதற்காக ஒவ்வொரு நிறுவனமும் புதுசு புதுசா முயற்சிகளை முன்னெடுத்துட்டு வராங்க. நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தோட ஒப்பந்தம் ஒண்ணு போட்டு அதிரடியான திட்டம் ஒண்ணு அறிமுகப்படுத்தி இருக்காங்க அமேசான் நிறுவனம். அதன்படி 2022 ஜனவரியில இருந்து நியூசிலாந்து அணி விளையாடும் கிரிக்கெட் போட்டி எல்லாமே அமேசான் இந்தியா தளத்துல நேரடியா ஒளிபரப்ப போறாங்க. இந்தியா போன்ற அதிக அளவிலான கிரிக்கெட் ரசிகர்களை கொண்ட நாட்டில் இந்த திட்டமானது அமேசான் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருங்கிறதுல சந்தேகமே இல்லை. நியூசிலாந்து வங்கதேச அணிகள் வர ஜனவரியில விளையாட இருக்கும் டெஸ்ட் தொடர் தான் முதன் முதலா ஓடிடி தளத்துல ஒளிபரப்ப போற தொடர் என்ற பெருமையை பெற இருக்கு. சமீபத்துல 64 கோடி ரூபாய்க்கு எம்ஜிஎம் நிறுவனத்தை வாங்கி அனைத்து விதமான ஜேம்ஸ் பாண்ட் படங்களையும் தனது தளத்துல கொண்டு வந்து ரசிகர்களை மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்காங்க அமேசான். இதை தொடர்ந்து இந்த கிரிக்கெட் திட்டமும் அமேசான் நிறுவனத்தை ஓடிடி தளங்கள்ல தனித்துவம் வாய்ந்ததா மாற்றும் என்று அமேசான் தரப்புல எதிர்பார்க்கப்படுது. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.